மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தமிழில் நெக்ஸ்ட் பாடம் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் என்ன பார்த்தோம், ஆனந்தம் விளையும் பூமியடி அப்படின்னு ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா. இந்த வகுப்பில் நம்ம கணினி உலகம் அப்படின்னு சொல்லி கணினியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. புக் எடுத்துகிட்டோம் பாருங்கள், லெசன் 23 என்ன பாடம், கணினி உலகம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். இதில் நம்ம கணினியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கம்ப்யூட்டர் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா, கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம், சரிங்களா. இதனால் வந்து நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்கு போகலாம். கணினி உலகம். மதி பூவிழி இருவரும் நல்ல தோழிகள். இருவரும் கோடை விடுமுறைக்கு வெளியூருக்கு சென்றிருந்தனர். அதாவது மதி பூவழி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தோழிகள். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ நமக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் விடுறாங்க இல்லையா, கோடை விடுமுறை. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், தாத்தா வீட்டுக்கு பாப்பா, தாத்தா பாட்டி அத்தை வீட்டுக்கு பொண்ணு போவோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க வெளியூருக்கு போகிறாங்க. விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கும் முன் இருவரும் சந்திக்கின்றன. அப்போது அதாவது விடுமுறை முடிஞ்சு பள்ளி தொடங்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கப்ப ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பூவிழி தோழி நலமாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. யார் கேட்குறா, பூவிழி. என்ன கேட்குறா, மதியை கேட்குறா. உடனே மதி சொல்கிறா, ஓ நலமாக இருக்கிறேனே, விடுமுறையை எப்படி கழித்தாய், எங்கேயாவது நான் சாரி எங்கேயாவது வெளியூருக்கு சென்றாயா, நீ விடுமுறை எப்படி கழிச்ச, எங்கேயாவது வெளியூருக்கு போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பூவிழி, ஆமாம் மதி, என் மாமாவின் திருமணம் சென்னையில் நடைபெற்றதால் நான் அங்கு சென்றிருந்தேன். என் மாமாவோட திருமணம் சென்னையில் நடைபெற்றதுனால நான் என்ன பண்ணேன், அங்கே போயிருந்தேன். மதி, அப்படியா, சென்னையில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறதே, அங்கு நீ கண்டு கழித்த இடங்களை பற்றி சொல்லேன். உடனே என்ன கேட்குறா, நீ சென்னையில் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கே, நீ எங்கெல்லாம் போன அப்படி அதை பற்றி எனக்கு சொல் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்களாம் சென்னை போயிருக்கீங்களா, சென்னைனா நம்ம என்ன சொல்லுவோம், மெரினா பீச் தான் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, சரிங்களா. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, அதுலேருந்து என்னென்ன பார்த்த, என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு சொல் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா, மதி கேட்குறா. பூவிழி, சென்னை நம்மூரை போல் இல்லை. அடுக்குமாடி கட்டடங்கள், மிகப்பெரிய சாலை, மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லாம் புதுமையிலும் புதுமையாக இருந்தன. நம்ம கிராமத்தில் மாதிரி இல்லை, அங்கே வந்து எப்படி இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது அடுக்குமாடி கட்டடங்கள், மிகப்பெரிய சாலை, அந்த மாதிரி நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மதி, அது சரி, பூங்கா என்றால் செடி கொடி மரம் தானே இருக்கும், அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா, அதை நீ எங்கு பார்த்த. சரி, பூங்கானா என்ன, இப்போ நம்ம ஊரில் எல்லாம் பார்க் பூங்கானா என்ன சொல்லுவோம், செடி கொடி இருக்கும், பார்க்கில் ஊஞ்சல் இருக்கும், இந்த மாதிரி விளையாட சின்ன சிறுவர்கள் விளையாடுறதுக்கு தான் இந்த மாதிரி தான் இருக்கும். அது சரி, அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா, அதாவது தகவல் தொழில்நுட்ப பூங்கானா என்ன, அதை நீ எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பூவிழி, சரி மதி, தொழில்நுட்ப பூங்காவில் சென்னையில் தரமணி ராஜீவ்காந்தி சாலையில்தான் அந்த தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன். அது சென்னையில் தரமணி அப்படிங்கிற ஒரு இடத்துல ராஜீவ்காந்தி சாலையில் அந்த தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன். 13 அடுக்கு மாடிகளுடன் கட்டப்பட்டு 2000 ஆண்டிலிருந்து அது செயல்பட்டு வருகிறதாம். அதாவது 13 அடுக்கு அந்த மாடி கட்டடம் எத்தனை அடுக்கு, 13 அடுக்கு மாடிகளுடன் கட்டப்பட்டு 2000 ஆண்டிலிருந்தே அது செயல்பட்டு வருகிறதாம். மதி, தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன பணிகள் நடக்கின்றன, அந்த பூங்காவில் என்னென்ன பணிகள் அப்படின்னா என்ன, வேலைகள், என்னென்ன வேலையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூவிழி, அங்கே கணினி தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதாவது கணிப்பொறி இருக்குது, கணினின்னு சொல்கிறோம். தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள், அதாவது கணிப்பொறி சம்பந்தமாக என்ன எல்லா செயல்பாடுகளும் அங்கே நடைபெறுகிறது. மதி, கணினி தகவல் தொழில்நுட்பமா,
இப்போது எங்கு பார்த்தாலும் கணினியை பற்றி தானே பேசுகிறார்கள். உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நாம் பள்ளியில் கூட கையடக்க கணினியை பயன்படுத்த போகிறார்களாம். நாமும் அந்த செயல்பாட்டை எளிதாக கற்றுக்கொண்டு கற்றல் திறனை வளர்த்து கொள்ளலாமா? அதனால் கணினி பற்றி நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் என்ன பண்ணுறேன், அதை கணினியில் கற்றல் திறனை வளர்த்து கொள்ள வளரான் இருக்கேன். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், கணினியை பற்றி நான் அறிஞ்சு தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, மதி சொல்கிறான். அடுத்து பாருங்கள், பூவிழி. எனக்கும் கூட தெரிந்து கொள்ள ஆவல் தான். ஆவல் அப்படின்னா என்னென்னா விருப்பம். ஆவல் அப்படின்னா என்ன, விருப்பம். எனக்கும் கணினியை பற்றி தெரிஞ்சிக்க ரொம்ப விருப்பமாக தான் இருக்குது. யாரிடம் கேட்கலாம்? அடடே, நான் மறந்தே போய்விட்டேனே, என் அத்தை அந்த தொழில்நுட்ப பூங்காவில் தான் பணியாற்றுகிறார். அவர் நேற்று தான் சென்னையிலிருந்து வந்தார். வாமதி, நாம் அவரிடமே சென்று கேட்கலாம். நாம் எங்கள் அத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த தொழில்நுட்ப பூங்காவில் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க நேற்று தான் என்ன பண்ணுறாங்க, சென்னையிலேருந்து வந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க. பூவிழியும் மதியும் அத்தையை கண்டு தங்கள் எண்ணத்தை தெரியப்படுத்துகின்றனர். அத்தையும் அவர்களுக்கு கணிப்பொறி பற்றி விளக்கமாக கூற தொடங்குகிறார். உடனே போய் நான் எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு அவங்க அத்தையிட்ட சொல்லி என்ன பண்ணுறாங்க, கணிப்பொறியை பற்றி கேட்குறாங்க. அவங்க அத்தையும் சொல்கிறாங்க, பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அத்தை, கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கணினி அப்படின்னா என்னென்னா, நாம் தரும் நம்ம கொடுக்குற கருத்துக்களை உள்ளே வாங்கிட்டு அதற்கு தகுந்தா போல் அதுக்கேற்ற வெளியீடுகளை இப்போ நமக்கு தரதும் ஒரு மின்னணு சாதனம் தான் இந்த கணிப்பொறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இதனை சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்தார். இதை யார் கண்டுபிடித்தார், சார்லஸ் பாப்பேஜ் அப்படிங்கிறவர் கண்டுபிடித்தார். முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியது. அதனை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது. ஆனால் இப்போதோ கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன. அதாவது முதன் முதல்ல கண்டுபிடிச்சது வந்து என்ன எப்படி இருக்குன்னா, டிவி மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக இடையாது. ஆனால் இப்போ நமக்கு தான், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், லேப்டாப் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கையடக்க வடிவில், அதான் லேப்டாப் தான் கையடக்க வடிவு கணினின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணி இப்போ எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அதான். மதி, ஆமாம் ஆமாம், நாங்கள் கூட கேள்விப்பட்டுள்ளோம். எங்களுக்கும் கணினியின் முதன்மையான பகுதிகள் எவை என்று சொல்லுங்களேன். ஆமாம், நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம், எங்களுக்கும் கணினியை பற்றி முதன்மையான பகுதிகள்னு சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அத்தை, மைய செயல்பாட்டு பகுதி சிபியு, கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட், நினைவகம் மெம்மரி, உள்ளீடு மற்றும் வெளியீடு இன்புட் அண்ட் அவுட்புட், இவைகள் தான் ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள். அதாவது ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள்னால் பாருங்களேன், ஷார்ட்டாக இங்கிலீஷில் பாருங்கள், சிபியு, கண்ட்ரோல் யூனிட், மெம்மரி, இன்புட் அண்ட் அவுட்புட், இதெல்லாம் தான் ஒரு கம்ப்யூட்டரோட முதன்மையான பகுதிகள். அதாவது மைய செயல்பாட்டு பகுதி, கட்டுப்பாட்டகம், நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு, இவை தான் வந்து என்னது, ஒரு கம்ப்யூட்டரோட முதன்மையான பகுதிகள். பூவிழி, அத்தை, இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா. யார் கேட்குறா, அவங்க அத்தை கேட்குறா. வாங்க அத்தை, சொல்கிறேன். மைய செயல்பாட்டு பகுதி என்பது செய்நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும் கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, திரளாக சேமித்து வைத்திருக்கிறதுக்கு தான் என்னது, கட்டுப்பாட்டகம், அதாவது கண்ட்ரோல் யூனிட். செய்தி மற்றும் தகவல்களை நிலையாக சேமித்து வைக்கும் இடம் தான் நினைவகம், அதாவது மெம்மரி. இப்போ நம்ம மொபைலெலாம் மெமரி கார்டு போட்டு சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு செய்தியும் தகவல்களையும் ஒரு நிலையாக அந்த இடத்துல சேமித்து வைக்கிறது தான் என்னது, நினைவகம், அதுதான் மெம்மரின்னு சொல்லுவோம். மைய செயலகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கும். அதாவது மைய செயலகம் என்ன பண்ணுவோம், ஒரு உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள்ளே வச்சுருக்கோம். மதி, கணினியின் அமைப்பை தெளிவாக கூறினீர்கள், அதன் செயல்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம். எல்லாமே கூறினீங்க, அதோட செயல்பாடுகளை பற்றியும் எங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, மதி சொல்கிறான்.